இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாத ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து வரக்கூடிய சூப்பர் கேரி. அதில் உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட் இருக்குது, சிஎன்ஜி இருக்குது, பெட்ரோல் வேரியண்ட்டும் இருக்குது. பட் இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம மாருதி சுசுகி ஷோரூம் கமர்ஷியல் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் வருது, எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும், எல்லா தகவலையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய். இது வந்து ஆக்சுவலாக மாருதி சுசுகி சூப்பர் கேரி. நார்மலாக உங்களுக்கு வந்து மற்ற இதில் வந்து வண்டியில் உங்களுக்கு ஒரு 800 cc, 2 சிலிண்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க, 1200 cc. ஆக்சுவலாக மற்ற இதில் வந்து உங்களுக்கு கேபினே ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக நீங்கள் 3 பேர் உட்காந்துட்டோம்ல, 2 பேர் நல்ல ஃப்ரீயாக, நத்திங் பட் கார், அவ்வளோதான். கார் ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்குமோ, அதை தவிர இந்த ஆட்டோ ஓட்டுற ஃபீலிங்கோ டயர்ட்னஸோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் கிளியரன்ஸு நீட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக எந்த சந்து பொந்து வேணாலும் போய்க்கலாம். கீர் எடுத்துட்டோம்னா இது 5+1. இதில் வந்து மெயினாக என்னென்னா பக்கத்து நமக்கும் இந்த கூட வர்றவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சீட் பெல்ட் சென்சார் இருக்குது. அதே மாதிரி டயர் எடுத்துட்டோம்னா 13. உங்களுக்கு மற்றபடி தொட்டி சைஸ் எடுத்துட்டோம்னா 5.5 x 7.5 அடிக்கு 7.5 அடி. பேலோட் பார்த்தோம்னா 3/4 டன் தான் அவங்க கவர்மெண்ட் பேலோடு. இது நியர்லி கிட்டத்தட்ட 1.5 டன் வரைக்கும் ஏற்றிட்டு ஃப்ரீயாக போகிறாங்க. முன்னாடி சஸ்பென்ஷன் இது, பின்னாடி உங்களுக்கு லீப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு வந்து சூட் ஆகும், என்ன மாதிரி லோடெல்லாம் நாங்கள் ஏற்றலாம் இதில்? நார்மலாக இது கமர்ஷியல் இதுக்கு எல்லாருமே சூட் ஆகும். ஸ்டாண்ட் ஆப்ரேட்டர்லேருந்து இப்போது எடுத்துகிட்டோம்னா கேஸ் சப்ளையரு, கொரியரு, வாட்டர் கேன் சப்ளையரு, மெயினாக வெஜிடபிள் சப்ளையரு நிறையா நம்ம. ஏன்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க, அங்கே கொள்முதல் பண்ணி இங்கே கொண்டு வராங்க. அந்த சில்னஸ் போகிறதுக்கு மற்ற வண்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைமிங் ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்பீடு நல்லா பிக்கப் ஜாஸ்தி, 1200 cc 4 சிலிண்டர் இருக்கும்போது டைம் நீங்கள் என்ன டைமுக்கு இங்கே ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே ரீச் ஆகிடலாம். சார், இதை பெட்ரோல் டேங்க்கு 30 லிட்டர் கெப்பாசிட்டி, மைலேஜ் எடுத்துட்டோம்னா நார்மலாக 17. கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் இந்த ஹாஃப் கிளச்சில் பிடிச்சிட்டு ரைஸ் பண்ணி ஓட்டுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஓட்டாமல் கீர் சேஞ்ச் பண்ணி ரைஸ் பண்ணாமல் ஹாஃப் கிளச்சில் பிடிக்காமல் ரைட் பண்ணி ஓட்டினோம்னா நாங்கள் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அதை விட அதிகமான உங்களுக்கு மைலேஜே கிடைக்கும். இதில் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4.3. இதில் இருக்கிற ஆப்ஷன் அவ்வளோதான். வாங்க, உங்களுக்கு அங்கே சிஎன்ஜியில் இன்டீரியர் அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாமே அது உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம டிரைவர் கேஸ் ஃபுல் பண்ண மறந்துட்டார், இல்லை அவங்க இந்த ரெகுலராக அடிக்கிற பங்கில் கேஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நம்ம சுவிட்சை மாற்றி பெட்ரோலில் ஓட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை கேஸில் கேன்லேயோ பக்கெட்லேயோ பிடிக்க முடியாது, கட்டி இழுத்துட்டு வர்றது வர வேறு வழியே கிடையாது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இதில் வராது. சேம் இப்போ வந்து நம்ம சிஎன்ஜி வண்டி உள்ளுக்குள்ளே இன்டீரியர் கேபின்குள்ளே இருக்கும். அதுக்கு இதுக்கும் பெரிய விசேஷம் கிடையாது. மேஜர் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது. ஒரு அத்தியாவசியம் இப்போ சப்போஸ் எங்கேயோ கேஸ் இல்லாத பங்கில் மாட்டிக்கிட்டோம், நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் பட்சம் நீங்களே மேனுவலாக சுவிட்சை போட்டுட்டு பெட்ரோல் எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு செல்லுன்னு வந்துடலாம். எந்த எங்கே அந்த டிலே ஆகாது, டைமிங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் பெட்ரோல் பண்ணிவிட்டு சாவி எடுக்கும்போது அது நார்மலாக பெட்ரோலுக்கு போய்க்கும். மறுபடியும் நீங்கள் சாவி ஆன் பண்ணும்போது பெட்ரோல்லே தான் இருக்கும். நீங்கள் இந்த சுவிட்சை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 50 seconds, ஒரு 52 seconds அதுலேயே உங்களுக்கு சிஎன்ஜி மாறிக்கும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு அஷிஷு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக மாறுறதும் உங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு பிராண்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. எல்லா பிராண்ட் வெஹிக்கிள்ஸ், எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளையும் காட்டுவோம். நம்ம ஒவ்வொன்றா தானே பண்ண முடியும். அதனால தான் வந்து இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்குற கமர்ஷியல் வெஹிக்கிளும் அடுத்த வீடியோவை நான் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன கமர்ஷியல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்னு போடுங்க. நீங்கள் கேட்குற வண்டியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோலுக்கு 5 லிட்டர் ஒன்லி ஃபார் ஸ்டார்டிங் பெட்ரோல். அந்த இது ஏதாவது பத்தலைன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது 5 லிட்டர். இது வந்து சிஎன்ஜி டேங்க்கு. இது லாக்கில் தான் இருக்கும் ஃபார் சேஃப்டி பர்பஸ்ஸு. இந்த பம்பு இதில் வந்து உங்களுக்கு 2 டேங்க் இருக்குது. பங்கில் போய் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடிக்கிறீங்க. இதை வந்து லாக் பண்ணும்போது சரியாக லாக் பண்ணாமல் விட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது அந்த சுவிட்சு போய் லிமிட் சுவிட்சு மாதிரி அதை இது பண்ணி ஃபுல்லாக லாக் பண்ணி அதை சுற்றி ப்ரெஸ் ஆனால் தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இருக்குது. கஸ்டமரோட ஃபீட்பேக்கு 25+ எல்லாம் கொடுக்குறாங்க, பட் நாங்கள் சொல்கிறது 23. அதே மாதிரி இதில் இன்னொரு இது என்னென்னா, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு லோடு இறக்குறீங்க, லோடு இறக்குறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகுது. அப்போதைக்கு ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. ரன்னிங்லேயே இருந்தால்
அந்த சிஎன்ஜியோட ரன்னிங் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பெட்ரோல் கன்சப்ஷன் நார்மலாக, அதாவது பெர் கிலோமீட்டரோட செலவு கம்மியாகும். ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கிட்டு ஆஃப் பண்ணி போடும்போது உங்களுக்கு பெட்ரோல் கன்சப்ஷன் அதிகமாகும். சிஎன்ஜி அதுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் இன்னொன்று, நம்ம காரில் இருக்கிற மாதிரி இந்த சீட்டு வந்து 2-on-2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு எப்படி கம்ஃபர்டபுள், அது டிரைவிங் கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி அதை முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். கேபினே வந்து நல்ல ஃப்ரீயாக பெரிய சைஸு. இன்னும் இதாக சொன்ன போனால், ஒரு லோடு இறக்கிறதுக்கு லேட் ஆனால் கூட நீங்கள் ஃப்ரீயாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கு வண்டி. எவ்வளோ காஸ்டிங் சார் வருது ரெண்டு வண்டியுமே? இப்போ பெட்ரோல் எடுக்கணும்னு நினச்சோம்னா எவ்வளோ காஸ்ட் வருது? எஸ் ஆன் டுடே, ஓகே, இன்னைக்கு பொறிக்கும் உங்களுக்கு ஆன் ரோடு 5.60, இதுக்கு 1 lakh டிஃப்ரெண்ட்டு. 6.60 இனிஷியல் பேமெண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்கி அவங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்குறதுக்கு அம்பாள் ஆட்டோவில் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் மேட்ச் ஆகாது, ஒரு சிலவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சரியாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது பட் அவங்களும் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கும். அப்படி இருக்கும்போது காமனான பீப்புளுக்கு மினிமம் இவ்வளோ டவுன் பேமெண்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா இல்லை, நார்மலாக வந்து இப்போ கூட அம்பாள் ஆட்டோவில் ஒரு ஸ்கீம் வந்து 0%, அதாவது 1 ரூபா கட்டி உங்களுக்கு வண்டி கொடுக்குற மாதிரிக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து சிபில் ஸ்கோருங்கிறத ஒருத்தர் சிபில் நல்லாயிருக்கும் பட் ஆனால் ஓன் ஹவுஸ் இருக்காது, கேரண்டர் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் அதுக்கு தகுந்த ஃபினான்சியர் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணி கொடுக்குறோம். மாருதி சர்வீஸ்னவே 0 maintenance தான். இப்போ மற்ற பிராண்டட் எடுத்துட்டோம்னா காருக்கு தனியாக ஒர்க் ஷாப்பு சர்வீஸ் சென்டர் இருக்கும், கமர்ஷியலுக்கு தனியாக இருக்கும். இதுக்கு அப்படி இல்லை, எங்கெங்கே கார் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். மெயினாக அம்பாள் ஆட்டோவில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எங்கேயுமே இல்லாத ஒரு சர்வீஸ் இது இங்கே இருக்குது. காரில் தான் நீங்கள் லிஃப்ட் பண்ணி மேலே சர்வீஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அம்பாள் ஆட்டோவில் மட்டும்தான் கமர்ஷியல் வண்டியை நீங்கள் லிஃப்ட் பண்ணி பே, தனி பே, கமர்ஷியலுக்குன்னு தனி பே அம்பாள் ஆட்டோவில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடு, 5,000, 10,000, 20,000 ஜென்ரலாக செக் பண்ணி எல்லாமே இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்கா எல்லாம் எதுன்னு உங்களை கேட்டுட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருவோம். காஸ்ட் ஏதாவது மாற்றினாங்களோ ஆயில் மாற்ற அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணும். ஃப்ரீ சர்வீஸில் டோட்டலாக ஃப்ரீ. காருக்கு எப்படி மாறுதி காருக்கு நீங்கள் எங்கே எப்படி சர்வீஸ் விட்டாலும் மற்ற இதை விட பில்லிங் கம்மியாக தான், அதே தான் எஸ்இடிஸ், நத்திங் பட் கார். சேஃப்டி பற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேபின் வந்து ஸ்டீல் பாடி, அப்போ வந்து உங்களுக்கு டிரைவருக்கு முன்னாடி இது பண்ணாலும் நல்ல சேஃப்டி, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கோ டிரைவராக இருக்கட்டும் இல்லை கோ பேசஞ்சராக இருக்கட்டும் நல்ல சேஃப்டி. இந்த ஒவ்வொரு உப்புப்படியும் இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் துருப்பிடிக்கும் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கீழே எல்லாமே கோட்டிங்கு, சைடு மிரர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு சைடுமே நார்மலாக வரண்டிறத விட நம்மளுக்கு பெரிய சைஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக மிடில் ரிவர்ஸ் சென்சாரு, ரிவர்ஸ் சென்சார் உங்களுக்கு ரிவர்ஸில் வரும்போது பின்னாடியும் சைடில் ஒரு ஆஃப் பண்ணி, நீங்கள் சைடில் வண்டி நின்னாலும் உங்களுக்கு ரிவர்ஸில் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலாரம் அடிக்கும். அதே மாதிரி பின்னாடி போகும்போதும் அலாரம் அடிக்கும், சேஃப்டி. ஸோ இப்போ இந்த வண்டி வந்து ஓகே எல்லாமே ஓகே, இப்போ வந்து நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா டெலிவரிக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? அதாவது நீங்கள் ஓன் பேமெண்ட்னா நீங்கள் உங்கள் பேமெண்ட் எனக்கு செக் கொட்டிட்டோ இல்லை கேஷோ அதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து 2 working days. இதே ஃபினான்ஸ் போனோம்னா உங்களோட சிபில் ஸ்கோர் உங்களை செக் பண்ணி உங்களோட அந்த இது போச்சு டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு ஃபினான்ஸ் வந்ததுலேருந்து 2 working days. சார், இப்போ வந்து நீங்கள் வண்டியை பற்றி எல்லா தகவலுமே கொடுத்தீங்க, நிறைய விஷயம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து இதை தாண்டி வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து டவுட்ஸ் கண்டிப்பாக வரும், அப்படி வரும்போது நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? நீங்கள் எப்போ வேணால் போகலாம். மார்னிங் 9:00 ஷார்ப்பாக இங்கே ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஈவினிங் டைம் இல்லை, நீங்கள் 9 to 6 எப்போ வேணால் வரலாம். 6 மணிக்கு வேலை வரலானாலும் உங்கள் கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்குல்ல, அதில் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன டவுட்டு வண்டியே வாங்கிட்டிங்கனாலும் நீங்கள் என்ன டவுட்டு எப்போ வண்டியை பற்றி கேட்கறனாலும் என் நம்பருக்கு கோல் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சேவை செய்ய காத்திருக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர், அருமையாக சொன்னார் சார். சாரோட காண்டாக்ட் நம்பரையும் சரி இந்த இடத்தோட கூகுள் மேப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் வண்டியோட கம்ஃபர்டபுள், ஓட்டினீங்கன்னா நீங்களே ஒரு வண்டி வாங்கிடுவீங்க.